हाई स्टूडेंट्स, दिस क्लास नाइन मैथ एक्सरसाइज थ्री पॉइंट फोर क्वेश्चन नंबर थ्री, एक्स प्लस ए इंटू एक्स प्लस एक्सप्ल सी इकोल टू एक्स्यू प्लस फोरटीन एक्स स्कोय प्लस फिफ्टी नीए एक्सटी दे सब डिशन वन पाती ए प्लस बी प्लस सिंपी चलें नम्बर फर्स्ट इन ऐडेंटियो एक्सपेन अब एक्स प्लस ए इंट एक्स प्लस बी इंटू एक्स प्लस सियापेन्दा अक्सक्यू प्लस

சப் டூவில் பார்த்தீங்கன்னா ஒன் பை ஏ ப்ளஸ் ஒன் பை பி ப்ளஸ் ஒன் பை சி ஈக்குவல் டு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை சிம்ப்ளிஃபை பண்ணிக்குவோம் ஏ பிசி இது மூணுக்கும் எல்சிஎம் எடுத்தால் ஏபிசி தான் வரும் ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி இப்போது இங்கே ஏ ஏற்கனவே இருக்குது இதை வந்து எல்சிஎம் ஆக்கணுன்னா நம்ம நியூமினேட்டர்னு டினோமினேட்டரை பிசியால் மல்டிப்ளை பண்ணுவோம் ஸோ இங்கே ஒரு பிசி வந்துடும் அதே போல் இங்கே பி ஏற்கனவே இருக்குது அப்போது டினோமினேட்டர் நியூமினேட்டரை ஏசியால் மல்டிப்ளை பண்ணுவோம் அப்போ இங்கே ஒரு ஏசி வரும் அடுத்து இங்கே சி ஏற்கனவே இருக்குது நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ஏபியால் மல்டிப்ளை பண்றச்ச இங்க வந்து ஒரு AB வந்துடும் ஸோ இது வந்து என்னென்னா AB plus பிசி plus சிஏ ஏபி plus பிசி plus சிஏ பை ஏபிசி ஸோ இங்கே ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏ அதாவது இது X எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் AB, ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ ஈக்குவல் டு ஃபிஃப்டி நைன் அண்டு ஏபிசி வந்து கான்ஸ்டன்ட் term அதாவது 70 so இதுக்கான answer 59 நைன் பை okay ஓகே அடுத்து சப்டிவிஷன் த்ரீயில் பார்த்திங்கன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் கேட்டிருக்காங்க so first of all திரும்ப நம்ம இதுக்கான expansion எழுதிக்கலாம் x ப்ளஸ் ஏ into எக்ஸ் ப்ளஸ் பி इंटू एक्स प्लस सी इक्वल एक्स एक्सक्यू प्लस ए प्लस बी प्लस सी इंटू एक्स स्क्वायर प्लस एबी प्लस बीसी प्लस सी ए इंटू एक्स प्लस एबिसी सो ए स्क्वायर प्लस बी स्क्वायर प्लस सी स्क्वायर इक्वल टू ए प्लस बी प्लस सी टू दि हॉल स्क्वायर माइनस टू इंटू एबी प्लस बीसी प्लस सी ए ஓகே இதில் நமக்கு இந்த ரெண்டு திங்ஸ் வேணும் அதாவது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஏற்கனவே இருக்குது எக்ஸ் ஸ்கொயரோட கோயபிஷன்ட் தட் இஸ் ஃபோர்டீன் ஸோ ஃபோர்டீனுக்கு நம்ம ஸ்கொயர் பண்ணிவிடுவோம் அடுத்து டூ போட்டுக்கோம் ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ அப்படின்றது எக்ஸோட கோயபிஷியன்ட் தட் இஸ் ஃபிஃப்டி நைன் அடுத்து ஃபோர்டின்க்கு ஸ்கொயர் பண்ணால் ஃபோர்டீன் இன்ட்டு ஃபோர்டீன் ஃபோர் ஃபோர் சார் சிக்ஸ்டீன் ஒன் ஒன் இஸ் ஒன் ஒன் ப்ளஸ் ஒன் டூ ஒன் ஃபோர் இஸ் ஃபோர் ஒன் ஒன் இஸ் ஒன் ஸோ ஒன் நைன்டி சிக்ஸு ஒன் நைன்ட்டி சிக்ஸ்லேருந்து டூ ஃபிஃப்டி நைன் பாருங்கள் ஃபிஃப்டி நைன் இன்ட்டு டூ டூ நைன்ஸில் எயிட்டீன் ஒன் கேரி பண்ணலாம் டூ ஃபைவ்ஸை டென் டென் ப்ளஸ் ஒன் லெவன் ஸோ ஒன் ஒன் எயிட்டை ஒன் நைன்டி சிக்ஸ்லேருந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணும் இங்கேருந்து ஒன்று பாரோ பண்ணிவிடும் எயிட் ஆகிடும் இது சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீனில் எயிட் போனால் எயிட் தான் எயிட்டில் ஒன் போனால் செவன் ஸோ ஒன்னில் ஒன்று போனால் ஜீரோ ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து செவன்ட்டி எயிட் அதாவது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு செவன்டி எயிட் ஓகே அடுத்து சப்டிவிஷன் ஃபோரில் பார்த்திங்கன்னா ஏபை பிசி ப்ளஸ் பிபை ஏசி ப்ளஸ் சிபை ஏபி அப்படின்னு இருக்கு இந்த மூணு டேர்ம்ஸ்க்கு நம்ம எல்சிஎம் எடுத்தால் ஏபிசி தான் வரும் இப்போ ஏபிசியை பிசியால் டிவிஷன் பண்ணுறச்சா நமக்கு ஏ மட்டும்தான் மீறும் அந்த ஏவால் நியூமரேட்டை மல்டிப்ளை பண்ணால் ஏ ஸ்கொயர் வந்துடும் அதே போல் ஏபிசியை ஆல டிவிஷன் பண்ணால் ஒரு ஏக்கு ஒரு ஏ ஒரு சிக்கு ஒரு சி கட் ஆகிட்டு பி மட்டும்தான் மீறும் அந்த பிஆால் இந்த பிஏ மல்டிப்ளை பண்ணுறச்ச பி ஸ்கொயர் வரும் அடுத்து ஏபிசியை ஏபியால் டிவிஷன் பண்ணுறச்ச ஏபிக்கு ஏபி கேன்சல் ஆகிட்டு சி மட்டும் தான் மீறும் சிஆால் சிஏ மல்டிப்ளை பண்ணுறச்ச சி ஸ்கொயர் தான் வரும் ஸோ மேலே ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் கீழ வந்து ஏபிசி நம்ம சப் டிவிஷன் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் கண்டுபிடிச்சோம் தட் இஸ் செவன்ட்டி அதை எடுத்து மேலே போட்டுக்கும் அடுத்து ஏபிசி வந்து கான்ஸ்டன்ட் தட் இஸ் செவன்ட்டி ஸோ இதுதான் இதுக்கான answer. Okay, that's all.